இப்போ வீடியோ வந்து 331 ஃபோர்த் சாப்டர் ட்ரிக்னாமெட்ரியில் பார்க்குறோம். பேஜ் நம்பர் 131 பார்த்தீங்கன்னா சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா வந்து சைன் கொசைன் தென் டேஞ்சென்ட். இது வந்து வெரி ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்முலா இந்த சாப்டரில். இது வந்து நீ கோத்ரூ பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட் இருக்குது. 4 குவாட்ரண்ட், ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் 0 degree த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோனுடைய வேல்யூஸ் கொடுத்துருக்கு. அது ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்க. தென் நவ் கம்மிங் டு பேஜ் நம்பர் 133 பார்த்தீங்கன்னா டூ யூ நோ அப்படிங்கிறதுல இந்த மாதிரி கேள்வி வரலாம். ஸ்டேட் காம்பனண்ட்டோ அண்டு டிவிடெண்ட்டோ ரூல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அங்கே போயிட்டு இது என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சிடக்கூடாது. ஒரு தடவை அந்த பேஜ் நம்பர் 133 ஒரு சின்ன பாக்ஸ் தான், அது வந்து நீ கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்க. தென் பேஜ் நம்பர் 134 பார்த்தீங்கன்னா சைன் 2A, காஸ் 2A, தென் டேன் 2A, தென் ட்ரிபிள் ஆங்கிள், சைன் 3A, காஸ் 3A, டேன் 3A எல்லாம் இருக்குது. இது நீ கண்டிப்பாக உனக்கு அது ஏற்கனவே தெரியும். அதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே பேஜ் நம்பர் 134 நோட்னு போட்டு அது இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் எப்படி எழுதுறதுன்னு இருக்குது, அதுவும் நீ கோத்ரூ பண்ணிக்கணும். தென் பேஜ் நம்பர் 137 பாரு, அதில் எப்படி இருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் சம் ப்ராடக்டை வந்து அண்டுன்னு வராது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன்ட்டு சம் ஆர் டிஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இல்லது இன்ட்டு சம் ஆர் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி அதனுடைய வைஸ் வர்சா. அது இப்போ நெக்ஸ்ட்டு 4.3.2 பார்த்தீங்கன்னா சம் ஆர் டிஃப்ரென்ஸை எப்படி ப்ராடக்டாக மாற்றுறது அப்படிங்கிறது இருக்குது. அண்டு பேஜ் நம்பர் 145 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் ரேஞ்ச் அப்படின்னு இருக்குது, அது கண்டிப்பாக ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்க. இதில் இருக்கு பேஜ் நம்பர் 145 அந்த டொமைன் ரேஞ்ச். ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்கு இல்லையா, சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னால் அதனுடைய டொமைன் வந்து -1 to 1, ரேஞ்ச் வந்து -5/2 தென் +5/2. ப்ளீஸ் கண்டிப்பாக அதை கோத்ரூ பண்ணிக்க. எனக்கு இது வந்து இதிலேருந்து ஒரு க்வெஸ்சன் ஏதாவது வரலான்னு ஒரு சான்ஸ் தோணுது. ஸோ அதை நீ வந்து கோத்ரூ பண்ணிக்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கு இல்லையா, ப்ராப்பர்ட்டிஸில் 1 to 6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் அந்த 6th ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேர்ன் பண்ணால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். ப்ராப்பர்ட்டி 5 and 6 மற்றதெல்லாம் ஈஸி தான். தட் ஆல்சோ யூ கோ த்ரூ, ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். அதே மாதிரி பேஜ் நம்பர் 155 இதனுடைய சம்மரி ஃபுல்லாகவே நீட்டாக அழகாக நல்ல கலர் பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்கு. அதை நீ நல்லாவே கோத்ரூ பண்ணிவிட்டு ஒரு டைம் எழுதிப்பார். நான் ஒரு நல்ல நீட்டான ஒரு ஏ4 ஷீட் எடுத்துகிட்டு இதில் எல்லாமே இந்த க்வெஸ்சனை வேணால் பார்த்து எழுதிக்க. எழுதிட்டு அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ப்ராடக்ட்னா அது சம் எப்படி இருக்கும், டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், அல்லது சம் ஆர் டிஃப்ரென்ஸுக்கு ப்ராடக்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத எழுதி பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் யூ ஃபீல் கான்ஃபிடென்ட் அட் தட். தேங்க்யூ.